வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹெல்தி ஆயில் ஃப்ரீ பிரியாணி. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஆயிலு பட்டு நெய் எதுவுமே போடுறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே அது எப்படி செய்யறன்னு பார்ப்போம். இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொத்துக்கிறேன், புதினா தழை, இஞ்சி பூண்டு விழுது, கிராம்பு, பட்டை, இலை, இது தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இருந்து அரிசி, 2 கிலோ 2 கிளாஸ் அரிசியை 2 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் யோகர்ட் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உப்பு, பிரியாணி மசாலா பாக்கெட் ஒன்று. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் இதை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்கில்லட் வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போ ஆனியனை போட்டுக்குவோம். இந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் இல்லாமே சமைக்கலாம், அதை கூட எண்ணெயே தேவையில்லை. இலை, பட்டை, கிராம்பு அதையும் போட்டுக்குவோம். உங்களுக்கு இஞ்சி பூண்டையும் போட்டுக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டா போதும், வதங்கிடும். செகண்ட் மூடி வைப்போம், அப்போ குயிக்காக வந்து இதாகிடும். பாருங்க, நம்ம எண்ணெய் ரவை கூட ஊற்றவே இல்லை, இவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க. வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிச்சு, எதுவும் அடி எதுவும் பிடிக்கவே இல்லை, நல்லா இருக்குது பாருங்க. இப்போ வந்து யோகர்ட் போட்டுக்குவோம். நான் பிரியாணி மசாலா போடுறேன், சிக்கன் பிரியாணி மசாலா. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ ஓன் மசாலாவும் போடலாம். ரொம்ப குயிக்காக செய்யறதுனால பிரியாணி மசாலா ரொம்ப யாருதான் செய்வாங்க. சிக்கனையும் போட்டுவோம். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1 மினிட் வேக விடுவோம். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி அசி போடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசியை போட்டுருவோம். ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்கிறேன், அதுக்கு வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். மசாலா பாக்கெட்ல எண்ணெய் உப்பு இருக்கும், ரொம்ப உப்பு போட வேணாம், சும்மா லைட்டா. புதினா விட்டு கொஞ்சம் ரவாதான் போடுறேன், இதை வந்து இறக்கி வச்சு போடணும். ரைஸ் ஸ்டூல விடும், ரைஸ் ஸ்டூல விட்டீங்கன்னா 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேணா, கிண்டி விட வேணா, எதுவும் பண்ண வேணாம். 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி, ஹெல்த்தி பிரியாணி ரெடியாக இருக்கும். ஹெல்த்தியான சுவையான பிரியாணி சுட சுட தயாராகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புது டிஷ்ஷோடு சந்திப்போம். பை.